हाय फ्रेंड्स नम्म इन्नैक्कु एन्न टॉपिक पार्क्क पोरोम्ना विरुं दोम्बल दान पार्क्क पोरोम स्टैंडर्ड 7 ला तमिल बुक्ल इरुक्कु एल 7 सरिया पार्क्कलाम विरुं दोम्बल नम्म चैनल वंदु पाथींगना नरैय वीडियोस वंदु अपलोड पण्णिरुक्कोम पारुंग पार्त्तुट्टु लाइक पण्णुंग शेयर पण्णुंग सब्सक्राइब पण्णुंग मरक्काम कमेंट पण्णुंग पक्कत्तुल उल्ल बेल बटनैय मरक्काम प्रेस पण्णुंग பார்க்கலாம் விருந்தோம்பல் நுழையும் முன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். பார்க்கலாம். அப்பாரியோட புதல்வியர் வந்து பார்த்திங்கன்னா பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். இப்போ பாடலை நம்ம வந்து பார்க்கலாம். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல். விருந்தோம்பலை எழுதினது யார்? முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார் தான் எழுதியிருக்காரு. இன்னொரு பாடலை பார்க்கலாம். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல். விருந்தோம்பல் எழுதினது யார்? முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார் பாடலோட சொல்லும் பொருளும் நம்ம வந்து பார்க்கலாம். மாறி என்பது மலை. மாறி என்பது மலை. வறந்திருந்த என்பது வறண்டிருந்த. வறந்திருந்த என்பது வறண்டிருந்த. புகவா என்பது உணவாக. புகவா என்பது உணவாக. இந்த இருக்கு பாருங்கள், புகவா என்பது பாடலில் இருந்தால் இருக்குது. புகவா என்பது உணவாக. மடமகள் என்பது இளமகள். பாருங்கள், மடமகள் என்பது இந்த இருக்கு பாருங்கள், மடமகள் என்பது இளமகள். நல்கினால் என்பது கொடுத்தால். நல்கினால் என்பது இந்த இருக்கு பாருங்கள், கொடுத்தால். முன்றில் என்பது வீட்டின் முன்னிடம், திண்ணை. இந்த இருக்கு பாருங்கள், முன்றிலோ இல் இங்கு வீட்டை குறிக்கிறது. முன்றில் என்பது வீட்டின் முன்னிடம், திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. அடுத்து பார்க்கலாம். பாடலோட பொருளை வந்து பார்க்கலாம். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை. பாருங்கள், பாரியோட மகளிர் தான் அங்கவை சங்கவை. ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உளைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாக முன்றிலோ இல் என்பதாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி வந்து என்னன்னு பாருங்கள், ஒன்றாகோ முன்றிலோ இல் என்பதாகும். அதுக்கு பொருளை பாருங்கள், ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது பொருள். அப்போ அந்த ஊரில் நீங்கள் யாருக்கிட்ட போயிட்டு இறந்து நின்றாலும் அவங்க வீட்டில் உள்ளதை கண்டிப்பாக எடுத்து தருவாங்கன்னு அர்த்தம். எந்த வீட்லேயுமே இல்லாத பொருள் எதுவும் இல்லை என்பது பொருள். ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். அடுத்து பார்க்கலாம். நூல்வெளி பார்க்கலாம். முன்றுரை அரையனாரை பற்றி பார்க்கலாம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் தான் முன்றுரை அரையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் தான் முன்றுரை அரையனார். இவர் கிபி போஆ 4 நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். 4 நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் முன்றுரை அரையனார். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பாருங்கள், முன்றுரை அரையனார் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். இது கூட நம்ம கேள்விதான். பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பழமொழி 400 வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இப்போ புரியுதா? விருந்தமொழி கீழே நமக்கு வந்து பழமொழி கொடுத்துருந்தாங்கள்ல, அதுக்கு காரணம் வந்து
இதுதான். இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் தான் இந்த பாடல் வந்து பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலில் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டது. பழமொழி 400 உள்ள ஒரு பாடல் தான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, விருந்தோமலுங்கிற பாடல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.